வணக்கம். இந்த வீட்டுக்கு நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கொய்யா மரம், இலைகள் கடியில் வெள்ளை வெள்ளை பூச்சி மற்றும் அதே அந்த மரத்துக்கடியிலே ஒரு சின்ன சுப்பிட்டிக்கீரையும் நின்றுச்சு. நாங்கள் அதுக்கு வந்து என்ன செஞ்சோன்னா, சாண வரட்டியை வந்து உடச்சி போட்டு நிறைய தண்ணி, போர்வெல் தண்ணி விட்டு, அதே மாதிரி அது கீழே விழுற இலைகளை கூட்டி அந்த மரத்துக்கடியிலே சேர்த்துட்டு இருந்தோம். சுக்குட்டிக்கீரை வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக 3 அடி சராசரியாக வறக்க உள்ளது. இப்போ வந்து கொய்யா மரத்தையே வந்து அது ஒரு கொடி மாதிரி கருதி அதுலேயே படர்ந்ததுனால சுக்குட்டிக்கீரை வந்து கிட்டத்தட்ட 7 அடி உயரம் வளர்ந்துருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 2 மடங்கை விட அதிகமாக வளர்ந்துருக்கு. நிறைய பழங்களும் தருது, குட்டி குட்டியாக கருப்பு நிற பழங்கள், நிறைய பழங்கள் இருக்குது. இந்த கீரையை வந்து நம்ம சாறு எடுத்தும் பயன்படுத்தலாம், இலைகளை மென்று சாப்பிடவும் செய்யலாம். வாய் அல்சர், வாய்ப்புண், வயிற்றுப்புண் இருக்கிறவங்க வந்து இதை நல்லா பலன் தரக்கூடியது. கொய்யா மரமும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா வந்த புது இலைகள் வந்து நல்லா பசுமையாக இருக்குது, பூத்து காய்ச்சி நல்லா கொய்யா காய்களும் நல்லா விளைந்து வருது. இப்போ நம்மாழ்வார் ஐயர்கள் வந்து ஏன் சாணியை பயன்படுத்தினார் இயற்கை விவசாயத்துக்கு அப்படிங்கிறத வந்து நல்லா புரிஞ்சிக்க முடிஞ்சுது. சாண வரட்டி வந்து ஆன்லைனில் நாட்டு மருந்து கடைகளில், மாடு வளர்க்கும் இடங்களில், கிராமப்புறங்களில் எல்லாம் கிடைக்கும். சாணியை வந்து நல்லா காய வச்சு பவுடர் மாதிரி ஆக்கி அதுக்கப்புறம் அந்த சாணியை சேர்த்து அதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றினோன்னா அந்த சாணியில் இருக்கிற சத்தெல்லாம் வந்து மண்ணுக்குள்ளே இறங்கி நல்லா பலன் தரதை வந்து நம்ம பார்க்க முடியுது.